ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்ரிஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஜூலை 4 அண்ட் 5 சண்டே மண்டேவோட தினமணி, தி இந்து, இந்து தமிழ் பேப்பர்லேருந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். தமிழ்நாடு ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரே துறையின் கீழ் நியாய விலைக்கடைகள் இப்போது ரெண்டு துறைகள் கீழே செயல்பட்டுருக்கு. அப்போ இதை ஒரு துறைகள் கீழே மாற்ற போகிறாங்க அப்படின்னு நம்ம பேசும்போது, அப்போ இதுக்கு முன்னாடி எந்தெந்த துறைகளுக்கு கீழே செயல்பட்டுருக்கு அப்படின்றத நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். கூட்டுறவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் ஆகிய ரெண்டு துறைகளின் கீழ் செயல்படும் நியாய விலை கடைகளை ஒரே துறையின் கீழ் கொண்டு வருவது குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியுள்ளார். குடும்ப அட்டை கேட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு எல்லாமே 15 நாளில் கொடுத்துடணும், விரைந்து காலதாமதம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ரெண்டு துறைகளின் கீழ் நியாய விலை கடைகள் செயல்படுகின்றன, இல்லை நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸாக கூட கொடுத்து கேட்டுருவாங்க, பின்வரும் எந்த துறையின் கீழ் நியாய விலை கடைகள் செயல்படுகின்றன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா இப்போ அதை நியூஸில் பேசுனதுனால, அரசோட திட்டமாக அதை செயல்படுத்த போகிறதுனால கண்டிப்பாக கொஷின் வர வாய்ப்பு இருக்க டாபிக். தமிழ்நாடு சம்மந்தமாக இந்த மாதிரி சில ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அதை கேட்பாங்க. அடுத்து எமினன்ட் பர்சனில் உத்தரகாண்ட் புதிய முதல்வர் புஷ்கர் சிங் தாமி. உத்தரகாண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வராக மாநில சட்டப்பேரவை உறுப்பினர் புஷ்கர் சிங் தாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த நேம் மட்டும்தான் நமக்கு எமினன்ட் பர்சனாகவும் இது ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு நிறைய முறை முன்னாடியே சொல்லியிருப்பேன், ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஹிஸ்ட்ரி, நமக்கு சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக்ஸ் ஹிஸ்ட்ரியில் ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அதில் நாம் தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு A4 ஷீட் எடுத்து ஒரு பேஜில் மட்டும் அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் கவர்னர் நேமில் இருந்து அந்த ஸ்டேட்டில் இருக்க நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சேங்சுரிஸ், யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸு, அப்புறம் இன்னும் முக்கியமான டைகர் ரிசர்வ்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த ஸ்டேட்டில் பாயிற ரிவர்ஸ் என்னென்ன, என்னென்ன மவுண்டைன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, டூரிசம் பிளேசஸ் என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதும்போது வெட்லேண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத சின்ன சின்ன பாக்ஸாக போட்டு எழுதுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் எழுதும்போது அந்த மாநிலத்தில் இருக்க ரொம்ப முக்கியமான ட்ரைபல் குரூப்ஸ் பேரையும் ஒரு பாக்ஸ் போட்டு, ஒரு 10 பேர் 15 ட்ரைபல் குரூப் இருக்குன்னா அதையும் ஒழுங்கு சின்ன பாக்ஸ் போட்டு, நீளமாக ஒரு பாக்ஸ் போட்டு ஒரே பேஜுக்குள்ளே எழுதிக்கணும். அடுத்தடுத்த முறை அந்த ஸ்டேட் சம்மந்தமான நியூஸ் பார்க்கும்போது அதோட செகண்ட் பேஜில், A4 ஷீட்டோட செகண்ட் பேஜில் அந்த டேட்டாவை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன டேட்டா பார்க்குறீங்களோ அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் உங்களுக்கு குறைஞ்சது 4-5 கொஷின் உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்டுக்குள்ளேருந்து கிளிக் ஆகும். நீங்கள் அதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணி பார்த்தீங்க, இல்லை பழைய கொஷின் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபீல் ஆகும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி. ப்ரிலிம்ஸ்லேயும் ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது. மெயின்ஸ் செகண்ட் பேப்பரில் செகண்ட் யூனிட்டில் எடுத்து பாருங்கள், ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதிலெல்லாம் நமக்கு இந்த ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட் இப்போ நீங்கள் ரெடி பண்ணுறது குரூப் 1 மெயின்ஸில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்து பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அடுத்து ஹிஸ்ட்ரியில் 2300 வருடங்கள் பழமையான ஒரு கிணறு, அதனுடைய படிக்கட்டு அமைப்புகள் ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு பக்கத்தில் இருக்க கொடுமணல் பகுதியில் எடுத்திருக்காங்க. எந்த பகுதியில் கிடைத்தது அப்படின்றது தான் நமக்கு கொஷினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கீழடி பகுதியை கூட குரூப் 1 எக்ஸாமில் எப்படி கேட்டிருந்தாங்க, தமிழ்நாட்டின் பாரம்பரியம் கலாச்சாரம் ஆகியவை சமீபத்தில் எந்த பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டன. 2300 வருடம் பழமையான ஒரு கிணறு போன்ற வட்ட வடிவிலான அமைப்பு, அதுக்கு போகிற மாதிரியான ஒரு படிக்கட்டு அமைப்பு, இந்த செட்டப் அப்படியே ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஒன்றியத்தில் இருக்க கொடுமணல் பகுதியிலிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வேர்ல்டு ஆர்கனைசேஷன், யூரோப்பியன் யூனியனில் கிரீன் பாஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்க போகிறாங்க. யூரோப்பியன் யூனியனில் எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரெக்ஸிட், பிரிட்டன் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியனில் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூரோப்பியன் யூனியன் ஃபுல்லுமே இருக்க கண்ட்ரிஸ்க்குள்ளே ஃப்ரீயாக போயிட்டு வந்துக்கிறதுக்காக அங்கே இருக்க மக்கள் வேக்சினேஷன் எடுத்ததுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் டிஜிட்டல் கோவிட் சர்டிஃபிகேட் EU DCC அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை கிரீன் பாஸ்போர்ட்டாக கொடுக்க போகிறோம். அந்த நாடுகளுக்குள்ளேயே போயிட்டு வந்துக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் ரெகக்னைஸ்டு பை ஆல், நான் ரவுண்ட் மட்டும் போடுறேன், எத்தனை கண்ட்ரிஸ் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து டிஃபென்ஸில், பிரிட்டன் இத்தாலிக்கு இராணுவ தலைமை தளபதி 4 நாட்கள் பயணம். இராணுவ தலைமை தளபதி MM நரவனே பிரிட்டன் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். இதற்காக அவர் தில்லியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டார். இத்தாலியில் ஒரு இராணுவ நினைவிடத்தையும் அவர் வந்து திறந்து வைக்க போகிறார். இத்தாலியில் உள்ள பிரபல நகரான கெசினோவில் இந்திய இராணுவ நினைவிடத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார். ரோம் நகரின் செச்சிங்கோலா என்ற இடத்தில் உள்ள வெடிகுண்டு செயலிழப்பு மையத்தில் அதன் செயல்பாடுகள் குறித்து நரவனேவுக்கு விளக்கம் அளிக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எமினன்ட் பர்சனாக ரொம்ப முக்கியம், முப்படைகளோட தளபதி. நம்ம முன்னாடி ஒரு கிளாஸில் ஒரு டிஸ்கஷனில் பார்த்துருக்கோம். இதில் இராணுவத்தோட தளபதி MM நரவனே.
அடுத்து நேஷனலில் அனைவருக்கும் எழுத்தறிவு அளிக்கும் நிபுண் பாரத் திட்டம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய கல்விக் கொள்கை 2019 கஸ்தூரி ரங்கன் குழு கொடுத்த பரிந்துரையினோட அடிப்படையில் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்திகிட்டு இருக்கோம். அதில் ஒரு அங்கமாக நாட்டில் அனைத்து குழந்தைகளுக்கும் எழுத்தறிவு வழங்கும் நிபுணர் இந்த நிபுணர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நிபுண் பாரத் திட்டம் திங்கட்கிழமை தொடங்கி வைக்கப்படுகின்றது. மத்திய கல்வித்துறையின் கீழ் உள்ள பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையானது நாட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் புரிதலுடன் வாசிப்பதற்கும் எண் அறிவியல் போதிய தகுதியை பெறுவதற்கும், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஒவ்வொரு குழந்தையும் 3 வயது முதல் 11 வயதில் உள்ள சுமார் 5 கோடி குழந்தைகள் எண் அறிவியல் மற்றும் புரிதலுடன் வாசித்தல் இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நம்ம அட்டைன் பண்ணாதான் 11 வயசுக்குள்ள அந்த குழந்தையை கரெக்டான டைரக்ஷனில் கொண்டு போக முடியும் அப்படின்றதுக்காக இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை 2025 அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை 2027 தான் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 2026-27 அடைவதாக முன்னாடி இதை 2025 அப்படின்னு கஸ்தூரி ரங்கன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார், அதில் டிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாம் ஃபஸ்ட் எஜுகேஷன் பாலிசி எப்போ செயல்படுத்தினாங்க, 1968 கோத்தாரி கல்விக்குழு அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷனோட அடிப்படையில் தான் 10+2+3 ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி ப்ளஸ் டூ ஒரு 10th இந்த ஃபார்மேட்டில் முதல் கல்விக் கொள்கையில 1968 உருவாக்கணும். 1986 இரண்டாவது கல்விக் கொள்கையை யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் யூஜிசி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் சில மாற்றங்கள், இன்னும் உயர்கல்விகள் என்னென்ன செயல்பாடுகள் அப்படின்றதெல்லாம் அப்டேட் பண்ணியிருப்போம். இப்போ 3வது புதிய கல்விக் கொள்கை தான் கஸ்தூரி ரங்கன் அவர்கள் கொடுத்த பரிந்துரையினோட அடிப்படையில் இந்தியா முழுக்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து லேட்டஸ்ட் டேரி ஆஃப் ஈவெண்ட்ஸில் அமெரிக்க சுதந்திர தினம், அமெரிக்காவோட 245வது சுதந்திர தினம் ஜூலை 4 செலிப்ரேட் பண்ணப்பட்டது. டேட் என்னைக்கு, 8வது சுதந்திர தினம், அது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நேஷனலில் கோவின் சர்வதேச மாநாடு, பிரதமர் இன்று உரை. அனைவருக்குமே பயன்படுத்தக்கூடிய வரையில் ஒரு ஓப்பன் சோர்ஸ் மென்பொருள் அடிப்படையில் தான் இந்த கோவின் செயலியை உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸே இன்னைக்கு நடக்க போது, அதில் பிரதமர் பங்கேற்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவின் செயலி வந்து உலக அளவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, கோவின் செயலி எதற்காக, ஆல்சோ கால்டு கோவிட் வேக்சினேஷன் இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க்கு, நாம் அதுலேயே புக் பண்ணிக்கலாம், எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு கொடுக்கல, எல்லா தகவலுமே அதில் தெரிஞ்சிடும். இதை யார் உருவாக்கியிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ஐடி அலாங் வித் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்ட்ரல், தேசிய தகவல் மையமும் மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகமும் இணைந்து இதை உருவாக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து எமினன்ட் பர்சனில் ஃபேர்வெல் டு மயிலாடுதுறை ஃப்ளோர் மயிலாடுதுறை ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல், தருமபுர ஆதீனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆதீனத்தோட சார்பில் ஒரு 35 வருஷத்துக்கு மேலே ஒரு ஃப்ரீ மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணவங்க தான் டாக்டர் ரோட்ரிகஸ், அவங்க வந்து என்ன சொல்கிறோம், மயிலாடுதுறையோட ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேலோட பிறந்தநாள் தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் செவிலியர் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இவங்களாம் மயிலாடுதுறையோட ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல்னு சொல்கிறோம், வெள்ளக்காரம்மா டாக்டர் அப்படின்லாம் சொல்லி அவங்க அழைச்சாங்க, அவங்க சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட பேர் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டாக்டர் ரோட்ரிகஸ், அவங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க, ஆஸ்திரேலியாவில் பிறந்தவங்க அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட்.